ஹாய் கைஸ் வெல்கம் டு த வீடியோ. இந்த வீடியோவில் எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராபிடோவில் வந்து ஃபுட் டெலிவரி பண்ணலாமா, ஸோ பண்ணால் நமக்கு ஏற்ற ஏர்னிங் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றத பற்றி தான் டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட போகிறேன். ஸோ எதுக்காக இப்போ ராபிடோ ஃபுட் டெலிவரி வந்தேன் அப்படின்றத பற்றி கேட்டிங்கன்னா, ஸோ நான் வந்து ஜொமேட்டோ வந்து கிக் இன்ட்ரோ ஆனதுக்கப்புறம் வந்து நிறையவே ஸ்ட்ரகிள்ஸ் வந்துச்சு. புக் பண்ணுறதாகட்டும், புக் பண்ண கிக்கில் போய் ஒர்க் பண்ண முடியாமல் போகிறதாகட்டும், சண்டு போக ஒர்க் பண்ணாலுமே ஆர்டர் அதிகமாக கிடைக்கிது, இந்த மாதிரி நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் நிறையா வந்துச்சு. சரி ஓகே, மறுபடியும் ராபிடோவே போயிடலாமா இல்லைனா ஸ்விக்கி போகலாமான்னு யோசிச்சப்ப தான் எனக்கு ஐடியா வந்துச்சு. ராபிடோ வந்து நான் ஒரு 2-3 மாதம் ராபிடோ தான் ஓடிக்கிட்டு இருந்தேன். அப்போயே ராபிடோ வந்து ஃபுட் டெலிவரி இருந்துச்சுன்னு என்னப்பெல்லாம் பண்ணி வச்சுருந்தேன், பட் நான் வந்து ஒர்க் பண்ணலை ஃபுட் டெலிவரியை. ஸோ சரி ஓகே, இப்போ அந்த ஃபுட் டெலிவரி பண்ணி பார்ப்போம், அதில் மேபி அதில் அதிக இனிங்ஸ் வர வாய்ப்பு இருக்குன்றது அதுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்போம்னு நான் ட்ரை பண்ணேன். அப்படி ட்ரை பண்ணதில் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்றக்காண்டி தான் ஸோ இந்த ஒரு சின்ன வீடியோ வந்து நான் ரெக்கார்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறப்ப ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ உங்கள்கிட்ட காட்டினா நீங்களும் கொஞ்சம் புரிஞ்சுப்பீங்க. ஸோ இனிமேல் யாராவது நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப் ஆகணுன்றக்காண்டி இதை போடுறேன். ஸோ ஓகே, வீடியோ ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். ஸோ ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆர்டர் இருக்கப்பவே ரெக்கார்ட் போட்டேன். எதுனால ரெக்கார்ட் போட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோ பாருங்கள். ஸோ டைம் பார்த்துக்கோங்க, கரெக்டாக 1:10 படி இப்போ. ஸோ ஒரு ஆர்டர் வந்துச்சு, நான் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன், ஏன் ரீசன் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஃபுட்டிலேருந்து ராபிடோ எவ்வளோ ஆர்டர் நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஏன்னா ஃபுட் டெலிவரிக்கே பேர் இருக்கும் ஜொமேட்டோ ஸ்விக்கிலேயே எதுவுமே இந்தளவுக்கு ஆர்டர் நான் பார்த்ததில்லை. பட் பைக் டாக்ஸியில் இந்த இதுக்கு இவ்வளோவுக்கு ஃபுட் டெலிவரி ஆர்டரும் நான் எதிர்பார்க்கல. ஸோ ஆக்சுவலி இதுவுமே ராபிடோ வந்து ஓனை பண்ணுறதில்ல, ஜொமேட்டோ ஸ்விக்கி ஆர்டர் தான் இதுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி வருது. ஸோ அவங்க ஆர்டர் இவங்க எடுத்து ஒரு கமிஷனுக்கு தான் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ ஓகே, இப்போ வந்து ஒரு ஆர்டர் வந்து நான் பண்ணலை. செது நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரேட் கார்டு உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஓகே, இப்போ ஒரு ஆர்டர் வந்திருக்கு இது பார்த்தீங்கன்னா. ஸோ ஓகே, பிக்கப் பார்த்தீங்கன்னா வந்து 5 கிலோமீட்டர் போகணும், அந்த டிராஃபிக் வந்து அங்கேருந்து இன்னொரு 3 கிலோமீட்டர் போகணும். ஸோ 5 மணி பார்த்தினா நான் வந்து 8 கிலோமீட்டர் மட்டும் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நான் ஆனால் இன்கம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட் வந்து உங்களுக்கு 30 ரூபா வரும். ஓகேங்களா, 8 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணணும், 30 ரூபா வரும். ஸோ அதனால் இந்த ஆர்டர் எடுக்க போதில் ஸ்கிப் தான் பண்ண போகிறேன். ஏன் இப்படி ஆர்டர் நான் ஸ்கிப் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ராபிடோவில் வந்து ஃபுட் டெலிவரி வந்தப்போ, அதாவது 2-3 மாதத்துக்கு முன்னாடி ஃபுட் டெலிவரி வந்தப்போ என்ன ஆச்சுன்னா, ஒரு ஃபுட் டெலிவரி ஆர்டர் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 ரூபா பேமெண்ட் கிடைக்கும். ஸோ அது வந்து ஃபிக்ஸடு, எப்போயுமே மாறாது, ஒரே தான் இருந்துச்சு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுட் டெலிவரி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 30 ரூபா தான் கிடைக்கும். அண்ட் அகைன் அடுத்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், 5 கிலோமீட்டர் பிக்கப்புக்கு போகணும், ட்ராப்புக்கு இன்னும் 2 கிலோமீட்டர் போகணும். ஸோ 6 கிலோமீட்டர். ஸோ அந்த ஆர்டர் எடுக்க போகிறது இல்லை, விட்டுட்டே ஸ்கிப் தான் அடிப்பேன். ஸோ இதான் ஃபஸ்ட்டு வந்தப்போ 40 ரூபா வந்து ஃபிக்ஸ்டாக 30 ரூபான்னு மாற்றிட்டாங்க. அண்டு 5 கிலோமீட்டருக்கு மேலே போச்சுன்னா 1 கிலோமீட்டருக்கு 4 ரூபான்ற மாதிரி போட்டு கொடுப்போம் அப்படின்றாங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ தான் 10 கிலோமீட்டர் ஆடுறவங்க 42-46-50 ரூபாய்க்குள்ளே தான் வரணும் வச்சுக்கோங்க, அதுக்கு மேலே வரது வாய்ப்புகள் கிடையாது. ஸோ அவ்வளோ லாங் ஆடுறதா அது உங்களுக்கும் வராது. சும்மா சின்ன சின்ன ஆர்டர் பார்க்கறத பார்த்தா ஆர்டர் மேக்ஸிமம் 7 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் ஆடுறது அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆர்டர் வந்துச்சு. இது அதே மாதிரி தான், 4.5 கிலோமீட்டருக்கு 4 கிலோமீட்டர் பிக்கப் 2 கிலோமீட்டர். ஸோ அதை 8 கிலோமீட்டருக்குள்ளே தான். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. கொடுத்தவங்களுக்கு வெறும் 30 ரூபா தான் பேமெண்ட் கிடைக்கும், அதுக்கு மேலே கிடைக்க வாய்ப்பே இல்லை. எனக்கு இது வரைக்கும் இப்படி தான். ஸோ இது கூட பரவாயில்ல. ஆக்சுவலாக நேற்று நைட்டு வந்து நான் 7 மணிக்கிட்ட போய் இந்த ஆர்டர் வந்து ஆன் பண்ணேன். ஆன் பண்ணி நான் ஸ்கிப் பண்ணி நான் ஆஃப் டூட்டி போகலான்னு ட்ரை பண்ணுறதுக்கு அந்த ஸ்கிப் ஆஃப் டூட்டி போட போகிறேன், ஆஃப் டூட்டி போட முடியலை. ஸ்கிப் கூட ஸ்கிப் ஆர்டர் முடிஞ்சு. ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 5 கிலோமீட்டர் இங்கிட்ட ஒரு 3 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர். ஸோ 8 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்குது எல்லா ஆர்டருமே. ஜொமேட்டோ வந்தாலும் சரி, ஸ்விக்கியாக இருந்தாலும் சரி, ராபிடோ பக்கம் தள்ளி விட்டுறாங்க போல இருக்குது. ஏன்னா கம்மியான விலையில் வந்து உங்களுக்கு ஆர்டர் டெலிவரி பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்ற காரணத்துக்காண்டி. அண்டு 10 கிலோமீட்டர் அந்த ரேஞ்ச் வர மாட்டேன் அவங்களுக்கு கொடுத்துட்டு அங்கிட்டு கம்மியான விலை அங்கிட்டு முடிச்சுக்கிறாங்க. ஸோ இது என்ன ரீசன்னே தெரில. நான் என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா, ஒரு நீங்கள் ராபிடோவில் ஃபுட் டெலிவரி எடுக்க வந்தால் இதே ஃபாலோ பண்ணலாம். ஸோ இப்போ பாருங்கள், பிக்கப்புக்கு 2 கிலோமீட்டர் போனோம், ட்ராப்புக்கு 6 கிலோமீட்டர் போனோம். ஸோ மறுபடியும் அதே 8 கிலோமீட்டர். ஸோ நான் எதை வச்சு இதில் கேன்சல் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8 கிலோமீட்டர் நான் பைக் என்னோடய பைக் வந்து 50-55 வரைக்கும் மைலேஜ் தரும். ஸோ நான் பெட்ரோல் போட்டேன்னா எனக்கு வந்து 1 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறதுக்கு 2 ரூபாய்லேருந்து 3 ரூபா வரைக்கும், அதாவது பைக் மெயின்டெனன்ஸ் சார்ஜ். ஸோ எல்லாமே சேர்த்து 2-3 ரூபா வரைக்கும் எனக்கு செலவாகுது. அவ்வளோ செலவு நான் போய் டெலிவரி பண்ணுறேன். ஸோ டெலிவரி பண்ணவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது அண்டு இதை பாருங்கள். ஸோ இதுக்கு 3.5 கிலோமீட்டர், அங்கிட்ட ஒரு 4 கிலோமீட்டர், அதே தான் 7.5-8 இதாக உழுதுகிட்டே இருந்துச்சு. ஸோ இதையும் நான் ஸ்கிப் தான் அடிக்க போகிறேன், இதையும் அக்செப்ட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ சொன்னதை பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டருக்கு வந்து எனக்கு 3 ரூபா கிட்டத்தட்ட செலவாகுது. ஸோ அதை 3 ரூபா செலவு தான் நான் போய் டெலிவரி பண்ண போகிறேன். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா, இங்கே பாருங்கள் சார், 4 கிலோமீட்டர் பிக்கப் போகணும், ட்ராப்புக்கு ஒரு 7.5-8 கிலோமீட்டர் போகணும், 12 கிலோமீட்டர். ஆனால் இதை பார்த்திங்கன்னா 40 ரூபா தான் கொடுக்குறாங்க சார்ஜே மொத்தத்துக்கு. ஸோ ஓகேங்களா. அண்டு திரும்ப வரேன், இப்போ வந்து 1 கிலோமீட்டருக்கு 3 ரூபா நான் செலவு பண்ணி ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்னா, நான் வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிற டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு பேமெண்ட் கிடையாது. ரெஸ்டாரண்ட் வந்து ஆர்டர் எடுத்துட்டு அங்கிட்ட எவ்வளோ கிலோமீட்டர் போனோம் அந்த பேமெண்ட் கூட எனக்கு வந்து இதில் வரும். அண்டு இந்த இது பாருங்கள், 8 கிலோமீட்டர், அங்கிட்ட 4 கிலோமீட்டர், 12 கிலோமீட்டர், அது 40 ரூபாக்கிட்ட 40 ரூபா போட்டு கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ ரெஸ்டாரண்ட்டுக்கு நான் வந்து பிக்கப் பண்ண போகிறேன், எவ்வளோ கிலோமீட்டர் போனாலும் சரி எனக்கு வந்து அதுக்கு சார்ஜ் வந்து தர மாட்டாங்க. அண்டு ஓகே, இது வந்து பிக்கப்புக்கு ஒரு ஆர்டர் எடுத்து கொடுத்தா 30 ரூபா ஃபிக்ஸ்னால அது நம்ம கணக்கு போட தேவையில்லை. ஸோ இதுதான் காஸ்ட். ஓகே, இப்போ நான் ஒரு இந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா 2.5 கிலோமீட்டர், இங்கிட்ட ஒரு 2.5 கிலோமீட்டர். ஓகே, இது வந்து ஒரு 4-5 கிலோமீட்டருக்குள்ளே தான் வருது. ஸோ இதை அக்செப்ட் பண்ணி பார்க்கலாம்னு முடிவு பண்ணி நான் வந்து இதை அக்செப்ட் பண்ணி டெலிவரி வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்.
அண்ட் எஸ் இதை அக்செப்ட் நான் பார்த்துட்டேன். ஏன்னா 5 கிலோமீட்டருக்குள்ளே ஒன்று போகிறேன் அப்படின்றப்ப ஓகே பக்கத்து பக்கத்தில் இருக்குது சரி பார்க்கலாம் அப்படின்ற முடிவு பண்ணி நான் வந்து பார்க்க ஆரம்பித்தேன். ஓகே மறுபடியும் நான் அந்த கடைக்கு வரேன். ஸோ 1 கிலோமீட்டருக்கு நான் வந்து 3 ரூபா செலவு பண்ணி போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நான் 6 கிலோமீட்டர் இல்லை 5 கிலோமீட்டர் தள்ளி போய் டெலிவரி பண்ணிட்டேன் அப்படின்னா, ஸோ ஒருவேளை நான் டெலிவரி பண்ணுற ஏரியா வந்து ஹாட்ஸ்பாட்டான ஏரியா இல்லை அப்படின்னா எனக்கு 6 உழுது ரொம்பவே டிமாண்டாக ஒரு காமனாக அரை மணி நேரம் அங்கேயே உட்காந்தா இருக்கணும். ஸோ உட்காந்து தான் கிடப்ப என்ன வந்து திரும்ப உள்ளதாக வரதான் செய்வேன். மறுபடியும் அந்த 5-6 கிலோமீட்டர் உள்ளே ட்ராவல் பண்ணி தான் வருவேன். ஸோ கிட்டத்தட்ட நான் 10 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணேன், எனக்கு 100 ரூபா கொடுக்குறேன்னா நான் அந்த 10 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணதுக்கு எனக்கு பைக் எக்ஸ்பென்ஸ் 100 ரூபா சரியாக போச்சு. ஸோ அது மட்டும் ஒரு ஆர்டர் நான் டெலிவரிக்கு இப்போ பிக் பண்ணிட்டேன்னா கரெக்டாக அதில் 3/4 மணி நேரம் 45 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க ஆர்டர் பிக்கப் பண்ணி டெலிவரி பண்ணுறதுக்கு. அதுக்குள்ளே நம்ம டெலிவரி பண்ணி ஆகணும். ஏன்னா ஒரு ஆர்டர் நான் வந்து லேட் பண்ணிட்டேன், கிட்டத்தட்ட ஒரு 35 நிமிஷம் தாண்டி போயிருச்சு. 36-37 நிமிஷம் வந்து இப்போ ஃபோன் மாற்றி ஃபோன் விட ஆரம்பிச்சிட்டாங்க. ரேபிடோ சேர்ந்து ஆர்டர் எடுத்தீங்களா, பிக்கப் டெலிவரி பண்ணிட்டீங்களா, டெலிவரி பண்ணிட்டீங்களா, டெலிவரி பண்ணிட்டீங்களா அப்படின்னு எங்கள் ரெஸ்டாரண்ட்டில் போட்டு காய வச்சு லேட் ஆகிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு ஆர்டர் எடுத்தீங்கன்னா குறைஞ்ச 30-40 நிமிஷம் குறையாம நீங்கள் டெலிவரி பண்ண முடியாது. இது எடுத்தீங்க அப்படின்னா அந்த டிராஃபிக்கில் நுழைஞ்சு நுழைஞ்சு போய் கடையில் வெயிட் பண்ணி வாங்கிட்டு போய் கஸ்டமர் டெலிவரி பண்ணி கரெக்டாக 40 நிமிஷம் ஆயிரும். ஸோ நீங்கள் என்ன தான் அந்த இப்போ எடுத்தது 5 கிலோமீட்டருக்குள்ளே நீங்கள் ஆர்டர் எடுத்தாலுமே கண்டிப்பாக நீங்கள் 30 நிமிஷம் செலவாகும், 1/2 மணி நேரம் செலவாகும். ஸோ நீங்கள் 5 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு அதே 10-15 வரைக்கும் பைக் எக்ஸ்பென்ஸ்னு போயிடும், மீதி கிடைக்கிறது அது 15 ரூபா தான். ஸோ அந்த 15 ரூபாய்க்காண்டி நீங்கள் 1/2 மணி நேரம் செலவு பண்ணி ராவிடலில் ஆர்டர் எடுக்கிறதுக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஆர்டர் இல்லாமல் வீட்டில் படுத்துக்கிட்டே இருந்தது அந்தளவுக்கு இருக்கலாம். ஸோ அது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. ஸோ அப்படி தானே தோணுச்சு. ஸோ அதனால் இந்த இதோட வந்து நான் ராபிடோ க்ளோஸ் பண்ணிட்டு வீட்டில் வந்து பேசாமல் சாப்பிட்டு படுத்துங்க இந்த ஸ்டே இந்த வீடியோ அப்லோட் பண்ணிட்டு முடிச்சுக்கிட்டேன். ஸோ அவ்வளோ தான் இதுக்கப்புறமும் உங்களுக்கு ஒருவேளை உங்கள் ஏரியாவில் ராபிடோவில் ஃபுட் இன்றைக்கு 40 ரூபா கொடுத்தானா நீங்கள் 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்க ஆர்டர் பிக் பண்ணி பார்க்கலாம். அதெல்லாம் ஆர்டர் நீங்கள் பிக் ஹவர்ஸ் லஞ்ச் ஹவர்ஸ் டின்னர் ஹவர்ஸ் இந்த ஸ்நாக்ஸ் டைம் அந்த மாதிரி டைம்லாம் போனீங்கன்னா அடுத்தடுத்து ஆர்டர் உழுந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஆர்டர் சொல்லவே முடியாது. நான் ஆஃப் டூட்டி போகிறதுக்காண்டி ஃபுட்டு ஸ்கிப் பண்ணிட்டு ஆஃப் டூட்டி கிளிக் பண்ணலாம் ட்ரை பண்ணுறேன், என்னால் முடியலை. ஒரு ஆர்டர் ஸ்கிப் பண்ணி ஆஃப் டூட்டி கொடுக்க போகிறதுக்கு அடுத்த ஆர்டர் டீன்னு கத்திட்டே இருந்துச்சு. ஸோ அந்தளவுக்கு வந்து ஆர்டர்ஸ் இதில் நிறையா வருது. ஒருவேளை உங்களுக்கு ஒரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து ஒரு ஆர்டருக்கு வந்து 40 ரூபா கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி உங்கள் ஏரியிலையும் கொடுத்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக அதை பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இந்த மாதிரி 30 ரூபா இந்த மாதிரிலாம் கொடுத்தோன்னா தேவையில்லை, பார்க்க வேணாம் தான் நான் சொல்லுவேன். அண்ட் அதுக்கு மேலே உங்கள் இஷ்டம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம்.